வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆதரவு மென்மேலும் பெருக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது சப்ஜெக்ட்டுக்கும் டிரான்சிட்டிவ் வெர்புக்கும் உள்ள அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும், எப்படி சேர்ந்து வரும், எதெல்லாம் டிரான்சிட்டிவ் வெர்பு, எப்போ டிரான்சிட்டிவ் வெர்பு, ஒரு வெர்பு டிரான்சிட்டிவ் வெர்பாக உபயோகப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியமானது இந்த பாடத்தில். நீங்கள் யார் எது என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் சப்ஜெக்ட். அதுக்கும் வினைச்சொல்லுக்கும் உள்ள தொடர்பு பொருத்தம் என்ன, அது ரொம்ப ஈஸி தான். பட் அதை சம்மந்தமான ஒரு தொடர் தான் இது. முழுமையாக பாருங்கள். இந்த தொடர் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், டிரான்சிட்டிவ் வெர்ப் யூசேஜ் இன் கன்ஜங்ஷன் வித் சப்ஜெக்ட். டிரான்சிட்டிவ் வெர்புனா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெர்புனா வினைச்சொல், எந்த வினைச்சொல் வந்தாலும் அதை வந்து வெர்புன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், டிரான்சிட்டிவ் வெர்புன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தத்தில் வருது டிரான்சிட்டிவ் வெர்ப்னா? வேறு ஒன்றும் இல்லைங்க. உதாரணத்தோடு விளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் மாம்பழம் சாப்பிட்டேன் அல்லது சாப்பிடுகிறேன். இடத்துல எதை சாப்பிடுகிறீர்கள், என்ன சாப்பிடுகிறீர்கள், அந்த கேள்விக்கு பதில் என்ன வருகிறதோ அதுதான் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி கேள்விக்கு பதில் வந்தால் அதுக்கு முன்னால் இருக்க வினைச்சொல் வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப். ரைட்டா? இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஐ ஈட் ஏ மேங்கோ. நீங்கள் எதை சாப்பிட்றீங்க? ஏ மேங்கோ. நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன், ஐ ஈட் ஏ மேங்கோ. அப்போ ஏ மேங்கோங்கிறது என்னது? இட் இஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த வெர்ப் ஈட். தென் த வெர்ப் ஈட் இஸ் அ டிரான்சிட்டிவ் வெர்ப். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ் வெர்ப் இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. எதை என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ இந்த வெர்பு என்ன வெர்பு? டிரான்சிட்டிவ் வெர்பு. இதை டிரான்சிட்டிவ் வெர்புக்கும் என்ன அக்ரிமெண்ட் ஆகுது, சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் என்ன அக்ரிமெண்ட் ஆகுதுங்கிறது தான் இதில் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர். இப்போ நம்மளை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர் நான் சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி சொல்லுவோம், ஐ ஈட். அதே எப்படி வரும்போது, ஐ ஈட் ஏ மேங்கோ. இதே செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலில் வந்தால் நாங்கள் சாப்பிடுகிறோம், வி ஈட். ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வரும், வி ஈட் மேங்கோஸ், மாம்பழங்களை. ரைட்டா? அதே செகண்ட் பர்சன் உங்களுக்கு முன்னாடி இருக்க அவர் ஒருத்தர், அவரை சிங்குலர், நீ சாப்பிடுகிறாய் அப்படின்னு தானே சொல்லுவோம், யூ ஈட். அதை சாப்பிடும்போது அது சென்டென்ஸில் வரும்போது யூ ஈட் ஏ மேங்கோ. ஏ மேங்கோங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். செகண்ட் பர்சன் ப்ளூரலில் வரும்போது நீங்கள் மாம்பழம் சாப்பிடுகிறீர்கள் அப்படிங்கும்போது யூ ஈட் மேங்கோஸ். ரைட்டா? அது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னா எது அது அப்படின்னா அவன் அவள் அது. அப்படிங்கும்போது எப்படி வரும், அவன் சாப்பிடுகிறான், ஹீ ஈட்ஸ். என்ன வந்திருக்கு, எஸ் சேர்க்கணும். வினைச்சொல்லோட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்க வேண்டியது வரும். எப்பப்போ, ஹீ ஷீ இட் அண்டு பெயர் வரும்பொழுது, அல்லது ஒரு வினைச்சொல்லே நவுனாக வரும்பொழுதும் நம்ம என்ன பண்ணலாம், இஎஸ் கண்டிப்பாக சேர்க்கணும், எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும் அந்த வினைச்சொல்லோட. இந்த இடத்துல ஹீ ஈட்ஸ் என்னது, ஹீ ஈட்ஸ் ஏ மேங்கோ அப்படின்னு வரும். கரெக்டா? இது தேர்ட் பர்சன் சிங்குலர், அவள் சாப்பிடுகிறாள், ஷீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ் எ மேங்கோ அப்படின்னு வருது. ரைட்டா? இதே தேர்ட் பர்சனில் அது, அது சாப்பிடுகிறது எப்படி வரும், இட் ஈட்ஸ் எ மேங்கோ. அடுத்து அவர்கள் ப்ளூரலில், தேர்ட் பர்சன் ப்ளூரலில் வரும்போது அவர்கள் மாம்பழம் சாப்பிடுகிறார்கள் எப்படி வரும், தே ஈட் எ தே ஈட் மேங்கோஸ், அவர்கள் மாம்பழம் சாப்பிடுகிறார்கள். இது ப்ரெசன்ட் டென்ஸில். சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் உள்ள அக்ரிமெண்ட் எப்படி இருக்குது, ஐ வி யூ தே போடும்போது ஈட் அப்படியே வரும். ஹீ ஷீ இட் பெயர் நேம் ராமன் கோவிந்தன் அந்த மாதிரிலாம் வரும்போது எஸ் சேர்க்கணும். அதுபோக நவுன்
வெர்ப் நவுனாக வந்தா ஆக்டிங் அந்த மாதிரி வந்தா எஸ் சேர்க்கணும். இவ்வளோதாங்க. இதே பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் எப்படி அக்ரிமெண்ட் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது ஐ ஏட் அப்படின்னு வரும். ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். எதை சாப்பிட்டேங்க? ஏ மேங்கோ. த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் மேங்கோ. ஐ ஏட் அ மேங்கோ. இதில் ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலில் நாங்கள் சாப்பிட்டோம். வி ஏட் மேங்கோஸ். அதே மாதிரி செகண்ட் பர்சன் சிங்குலரில் நீங்கள் சாப்பிட்டீர்கள். யூ ஏட் எ மேங்கோ. நீ சாப்பிட்டாய். இப்போ ப்ளூரலில் வரும்போது தான் நீங்கள் சாப்பிட்டீர்கள் அப்படின்னு வரும். அது எப்படி வரும்? யூ ஏட் மேங்கோஸ். அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலரில் வரும்போது பாஸ்ட் டென்ஸில் எப்படி வருது பாருங்கள். ஹீ ஏட். அதே தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஷீ ஏட் எப்படி வருது? ஷீ ஏட் எ மேங்கோ அப்படின்னு வருது. அதே மாதிரி ஹீ ஏட் எ மேங்கோ. தேர்ட் பர்சன் சிங்குலரில் இட் ஏட் எ மேங்கோஸ். தேர்ட் பர்சன் ப்ளூரலில் வரும்போது தே ஏட் மேங்கோஸ். ரைட்டா? இப்போ ஹீ ஏட்டுக்கும் என்ன வருது? ஹீ ஏட் அ மேங்கோ. இப்போ இதில் பாருங்கள், ஐ ஏட் அ மேங்கோ, வி ஏட் அ மேங்கோ, யூ ஏட் அ மேங்கோ. இந்த பாஸ்ட் டென்ஸில் அந்த வினைச்சொல் ஒன்றுமே மாறலை. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபஸ்ட் பர்சன்லேருந்து தேர்ட் பர்சன் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். இதுதாங்க டிஃப்ரென்ஸு. பாஸ்ட் டென்ஸில் மாறாது. இப்போ பைனா பாட், இப்போ வாக்குனா வாக்குடு, அந்த மாதிரி மாறும். பட் வாக்குடு வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்ப் கிடையாது. இப்போ சில உதாரணங்களை உங்களுக்கு தரப்போகிறேன், நீங்களாக முயற்சி செஞ்சு பாருங்கள். நாங்கள் ரெண்டு கடிகாரம் வாங்குகிறோம். இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. எதை வாங்குறாங்க? கடிகாரத்தை. அப்போ கடிகாரங்கிறது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன். அவன் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டான் ஏற்கனவே. சாப்பிட்டேன் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறான். எதை சாப்பிட்டான்? வாழைப்பழத்தை. என்ன சாப்பிட்டான்? வாழைப்பழம். அப்போ வாழைப்பழங்கிறது என்னது? வாழைப்பழங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ சாப்பிட்டான்ங்கிறது என்னது? ட்ரான்சிட்டிவ் வெர்ப். நீ ஒரு பொம்மை செய்தாய். எதை செஞ்ச? பொம்மையை. அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு பொம்மை. நீ ஒரு அது கிடையாது. நீங்கள் மரம் வெட்டுகிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு மரத்தை வெட்டுறீங்க. அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னது? மரம். ரைட்டா? அது ஒரு முயலை வேட்டையாடியது. அதுங்கிறது புலியாக இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம். எதை வேட்டையாடியது? முயலை. அந்த முயல் வந்து என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். முருகன் ஆங்கிலம் கற்கிறான். முருகன் என்ன பண்ணுறான்? ஆங்கிலம் கற்கிறான்ங்கிறது இருக்கு. முருகன் எதை கற்கிறான்? ஆங்கிலம் கற்கிறான். அந்த ஆங்கிலம்ங்கிறது என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆக இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்படி மாத்திரைங்கிறத கமெண்ட் காலத்துக்குள்ளே குறிப்பிடுங்க. நான் சரியாக தவறான்கிறத அதன் மூலம் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.